ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் விசிட்டிங் கார்டு ஹோம் பேஜ் ஒன்று எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம். ரைட், இதில் வந்து பாருங்கள் ஒரு சிம்பிள் டிசைன் தான் நான் காட்டியிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட் இது எப்படி செய்கிறதுனா, ஃபஸ்ட் நீங்கள் அதுக்கு ஃபைலுக்கு போயிட்டு கரல் ட்ராவில் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், உங்களுக்கு டிஃபால்ட்டாக நீங்கள் எடுக்கிற நேரம் உங்களுக்கு ஃபார்மேட் வந்து A4 செலக்ட் ஆகிருக்கலாம், இல்லை இதில் ஏதாவது ஒரு கஸ்டம் சைஸ் செலக்ட் ஆகிருக்கலாம். இப்போ நீங்கள் இதில் வந்து நீங்கள் சிம்பிளாக நீங்கள் விசிட்டிங் கார்டை டிசைன் பண்ணுற நேரம் பிஸ்னஸ் கார்டுன்றதை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான சைஸ் வந்து 3.5 வித்தாக இருக்கும், ஹைட் வந்து 2.0 இருக்கும். இது தான் சைஸ். ரைட், இதில் வந்து நீங்கள் வந்து CMY கேக்கும் கொடுக்கலாம், RGBயும் கொடுக்கலாம். ரைட், அதாவது நீங்கள் பிரிண்ட் பண்ணுற அந்த பிரிண்டரை பொறுத்து தான் இது வந்து உங்களுக்கு டிசைட் ஆகும். சில நீங்கள் பிரிண்டர்ஸில் நீங்கள் வந்து கேட்கலாம் நீங்கள் எந்த கலருக்கு வந்து பிரிண்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி. சிலவங்க வந்து CMYKக்கு பிரிண்ட் பண்ணுவான், சிலவங்க RGBக்கு பிரிண்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து இன்றைக்கி இதில் சூஸ் பண்ணிக்கிறேன் CMYKன்ற சூஸ் பண்ணிக்கிறேன். ரைட், மோஸ்ட்லி இப்போ விசிட்டிங் கார்டெல்லாம் வந்து CMYK சைஸுக்கு தான் ரொம்பவே பிரிண்ட் பண்ணுவாங்க. RGBக்கு வந்து இந்த டிஜிட்டல் போர்ட்ஸ் அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த RGB கலர் யூஸ் பண்ணுறது, அதாவது ஃபோட்டோ பிரிண்டிங் டிஜிட்டல் போர்டு அப்படின்னு. இப்போ விசிட்டிங் கார்டு வந்து நார்மலாக CMYKக்கு தான் பிரிண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் RGBக்கும் பிரிண்ட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் லேண்ட்ஸ்கேப்புக்கு செய்கிறீங்களா ப்ரோட்ரேட்டுக்கு செய்கிறீங்க நான். அப்படின்னா என்னென்னா லேண்ட்ஸ்கேப்னா பாருங்கள் இந்த மாதிரி காட்டப்பட்டிருக்கு, ப்ரோட்ரேட்னா இந்த மாதிரி இந்தந்த மாதிரி. இப்போ நான் வந்து இதை வந்து நான் லேண்ட்ஸ்கேப்புக்கு செய்கிறேன். நான் லேண்ட்ஸ்கேப் தான் செஞ்சதை தான் நான் உங்களுக்கு காட்டினேன். போர்ட்ரேட்னா நேராக வரும். ரைட், இப்போ லேண்ட்ஸ்கேப்பை சூஸ் பண்ணிட்டு ஓகே பண்ணுறேன். இப்போ எனக்கு நியூ பேஜ் வந்து இப்படி ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனதோட ஓப்பன் ஆனதோட டக்குன்னு போயிட்டு டிசைனில் நீங்கள் கை வைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்கான மிடில் பாயிண்ட்டை மொதல் நீங்கள் எடுக்கணும். அதுதான் மொதல் ஆஸ் அ டிசைனராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வேண்டிய மொதல் கான்செப்ட் வந்து நீங்கள் படிச்சு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து மிடில் பாயிண்ட்டை வந்து இதை நீங்கள் எதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து இந்த யாருக்கு பாருங்கள், இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் தானே இருக்குது. இந்த ரெக்டாங்கிளை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். இப்போ இல்லை இங்கேனா ஒரு அண்டர்லைன் அடிங்க, பி அடிச்சிங்கன்னா நடுவில் வந்துடும். மேலேருந்து ஒரு அண்டர்லைன் அடிங்க, பி அடித்தா நடுவில் வந்துடும். அப்போ இதுதான் உங்களோட மிடில் பாயிண்ட். இப்போ சென்டர் பாயிண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கர்சரை கொண்டு போனால் சென்டர் பாயிண்ட்டும் காட்டுது. ரைட், இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் மூவ் டூலை கிளிக் பண்ணிக்கிட்டு இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கான கலரை நான் எடுக்கிறேன். இப்போ இந்த பச்சையை ஃபில் பண்ணுறேன். பச்சையை ஃபில் பண்ண பாருங்கள் இந்த மாதிரி பச்சை தானே இருக்குது, எங்கடா நான் தேர்ந்த பச்சையை காணாமன்றது யோசிக்கக்கூடாது. இதில் எல்லாம் போயிட்டு சிலவங்க எடுத்து குழப்பி போட்டுருவாங்க, உங்களோட கலர் வந்து கீழே இங்கே பேலட்டில் வந்துடும். இந்த பேலட்டை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த கலர் ஃபோட்டோஷாப்பில் மாதிரியே எங்கே சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து லைட் பச்சை வேணுமா, லைட்டை இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவையானது வந்து இந்த பச்சையில் உள்ள அவ்வளோ விஷயம் இருக்குது, லைட் வேணுமா டார்க் வேணுமா எல்லாம் இருக்குது. இதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். வெரி சிம்பிள். ரைட், இந்த மாதிரி வந்துடும். ஓகே, எனக்கு இந்த மாதிரி கலர் ஒன்று எடுக்கணும், நான் பிறகு அதை எப்படின்னு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து லோகோ ஒன்று ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன் மிடில். அது எப்படின்னா நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன் லோகோ. நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள், இல்லை இம்பார்ட், இல்லைனா ஃபைலில் போயிட்டு இம்பார்ட், ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அதோட ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோலோட ஐயை ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி சிம்பிளாக இம்பார்ட் எடுத்துக்கிறேன். இம்பார்ட் எடுத்துக்கிட்டு நான் வந்து போகிறேன் எஃப்க்கு போகிறேன். இதில் போயிட்டு இதில் இருக்கேன் வந்துட்டு அதில் இருக்கு என்னது லோகோ பேர் லோகோ ரைட் இதுதான் வந்துட்டு இம்பார்ட் பண்ணுறேன். இம்பார்ட் பண்ணிட்டு இப்படி வரைகிறேன், வரைஞ்சி இப்படி வருது. இப்போ இதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் மேட்சிங் கொஞ்சம் கலர் மேட்சிங் காம்பினேஷன் வந்து இது சரியாக அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கிறீங்க லோகோவை. இதை கொஞ்சம் நீங்கள் இழுக்கிறேன்னா அந்த மிடில் பாயிண்ட் இந்த இதில் ஒன்று பிடிச்சிருந்தீங்க சரியாக வந்துடும். எனக்கு இந்த கணக்கு போதும் இந்த லோகோ. இப்போ எனக்கு அந்த கலர் வந்து இந்த டார்க் பச்சைக்கு செட் பண்ணால் தான் இந்த பேக்ரவுண்ட் வந்து அழகாக இருக்கும். அப்போ எப்படி செட் பண்ணுறேன்னா சிம்பிள், இந்த செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லோகோ செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் இதில் இந்த ஹைட் ட்ராப்பர் டூல் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பச்சை கணக்காக வந்துடுவார். எந்த பச்சை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அந்த பச்சை இதை கொண்டு அந்த ஃபில் பண்ணிங்கன்னா இந்த பச்சை கணக்கு ஃபில் ஆகிடுவார். இப்போ பாருங்கள் கரெக்டாக இந்த கலர் வந்து மேட்ச் ஆகிருக்கு. ரைட், இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் செஞ்சுக்கிறோன்னு இந்த பாயிண்ட்டை வந்து சரியாக எனக்கு போட்டுக்கணும் இதையும் இதையும். ரைட், இதை போடுற நேரமும் சிம்பிளாக இதில் மாதிரி ரெக்டாங்கிள் ஒன்று எடுத்து சிம்பிளாக இதை வரைஞ்சி வச்சுக்கிறேன். வரைகிற நேரம் ஜூம் டூலை ஜூம் அதாவது உங்களோட மவுஸ் வீலில் வந்து நீங்கள் வந்து ஜூம் பண்ணிங்கன்னா லேசாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒன்று செஞ்சுக்கிறேன். செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக இந்த மாதிரி வந்துடும்.
இப்போ இந்த கலர் வந்து எனக்கு வேணும், இந்த அவுட்லைன் கலர் அதை எப்படி எடுக்கிறேன்னா அதுவும் அப்படி தான். இப்போ நான் அந்த மூட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதிலே வந்து ஐட்ராப்பர் டூல் எடுத்து இந்த கலரை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபிட் கொடுக்குறேன், வந்துச்சு. இவ்வளோதான் விஷயம். இதுக்கப்புறம் எனக்கு அவுட்லைன் எனக்கு தேவையில்லைங்க, நான் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணிட்டு போங்க, கணக்காக ஃபிட் ஆகிருக்கான்னு பாருங்கள். எங்கள் இதில் அவுட் போர்டர் தேவையில்லை, இந்த விசிட்டிங் கார்டில் போர்டரை வந்து நான் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்தனா தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கணக்காக ஃபிட் ஆகிருக்காரு, ரைட். இப்போ இதை வந்து கொஞ்சம் நீங்கள் இழுத்து கொஞ்சம் பெருசாக்கிறணும்னா, கொஞ்சம் லேயர்ஸ் அப்படி பெருசாக்கினா இந்த மாதிரிக்கு வந்துடும். இதே மாதிரி தான் கீழே நீங்கள் எடுத்துக்கலாம். இது அப்படியே இது அப்படியே மிடில் பாயிண்ட்க்கு வாங்க. இதை அப்படியே செலக்ட் பண்ணி இப்படியே கீழே எழுங்க. ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு நேராக வரும். அப்படியே எங்கே வேணுமோ அந்த இடத்துக்கு கணக்காக வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அனுப்பி வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஈஸியாக அவங்களுக்கான விசிட்டிங் கார்டை வந்துங்க, இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து இதுக்கான ஹோம் அதாவது ஃபஸ்ட் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைவர்ன்ற சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃபைவர்ன்றதில் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஆஸ் அ ஃப்ரீலான்சராக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டிசைனர் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா, ரைட், எப்படி விசிட்டிங் கார்டு டிசைனிங் எல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லி. அதாவது நிறையா ஜாப்ஸ் இருக்குது, இந்த ஃப்ரீலான்சரிங் சைட்டில் போனீங்கன்னா இந்த விசிட்டிங் கார்டு சம்மந்தமாக நிறையா உங்களுக்கு வந்து ஒர்க்ஸ் இருக்குது. நீங்கள் வீட்டில் இருந்து இப்போ இந்த லாக்டவுன் பீரியட்ஸில் நீங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறவருக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் சிம்பிள் சிம்பிளாக ஒரு நாள் கற்றுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கான ஒர்க்ஸ் வந்து சரியாக செஞ்சுட்டு போகலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.